Hi friends, welcome to Zainul Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிச்சன் டிப்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி பார்த்தறலாம். ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்துக்கலாம். இல்ல கொஞ்சமா உப்பு சேர்த்து இதல சுடு தண்ணி ஊத்தி நல்லா வந்து மாவு பதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதல இடியாப்ப தான் வந்து செய்ய போறோம். இந்த மாதிரி ஹெல்தியா வந்து காலையில பிரேக்பாஸ்டா வந்து செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி weight loss பண்றவங்கலாம் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நல்லா weight loss ஆகும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம கையில எடுத்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்க கூடாது. ஓரளவுக்கு தண்ணியா இருந்தாதான் நமக்கு இதல இடியாப்ப வரும். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம வந்து இடியாப்ப தட்டு வந்து இடியாப்ப இதில் வந்து இப்போ இடியாப்ப மாதிரி புளிஞ்சிடலாம். நான் வந்து இட்லி தட்டில் தான் வந்து இடியாப்ப புளிய போகிறேன். இடியாப்ப புளியிற தட்டு இருந்தால் கூட அதில் புளிஞ்சிக்கோங்க நீங்கள். நான் இட்லி தட்டில் எல்லா இதுலேயுமே புளிஞ்சிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரு டிப்ஸுமே இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம இடியாப்பை வந்து புளிஞ்சிடலாம். இது வந்து நம்ம கையால் அழுத்தி வந்து பண்ண பார்த்து நமக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். மாவு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து இடியாப்பை புளிய வரும். நான் அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து புளிஞ்சிடுறேன். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அது மாவு வந்து கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். ஒரு கரெக்டான பதத்துக்கு இருந்தாலும் நமக்கு இடியாப்பை கரெக்டாக வரும். இடியாப்பு புளிஞ்சியாச்சு. அதே மாதிரி நான் எல்லா தட்டிலையும் வந்து புளிஞ்சி எடுத்துக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ நேரம் கூட ஆகாது. சீக்கிரமாக வந்து வெந்துடும். இட்லி செட்டில் வைக்க பார்த்து ராகி மாவு அந்த அரிசி மாவில் செய்யறதோட ராகி மாவில் செய்கிறது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து இடியாப்பை வந்து புளிஞ்சாச்சு. இப்போ இது இட்லி சட்டியை வந்து நல்லா சூடாக இருக்குது. தண்ணி ஊற்றி நான் சூடு பண்ணி வச்சிருந்தேன். இதில் வச்சிடலாம். நம்ம வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா தண்ணி வந்து நம்ம சூடாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது எடுத்துடலாம். ஆற வச்சுட்டு நம்ம கையால் எடுத்தாலே வந்து இடியாப்பம் அழகாக வந்துடும். தேங்காய் பால் அதேமாதிரி குருமாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சன்னா மசாலாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து இடியாப்பம் வெந்திருக்கு. இப்போ வந்து நான் தேங்காய் பால் வந்து ரெடி பண்ண போகிறேன். தேங்காய் நல்லா கழுவிட்டேன் நான். கழுவிட்டு இது அரைச்சி பாலாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடும். இடியாப்பம் தேங்காய் பால் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து வளர்கிற பசங்களுக்கு அதேமாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் வந்து இதுமாரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சுகர் ஐட்டம் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் அந்த சென்னா மசாலா கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான் நமக்கு ராகி சேமியா வந்து ராகி இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து சேமியா மாதிரியும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து சூடாகட்டும். நகை கடைக்காரங்க சொன்ன டிப்ஸ் இது. நம்ம இந்த ஜுவல்ஸ்லாம் வந்து கோல்டாக இருக்கட்டும், கவரிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக வந்து கோல்டில் வந்து ஒரு மாதிரி அழுக்கழுக்காகிடும். அதை நம்ம வந்து போக வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம கையால் க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். நம்ம நான் வந்து கவரிங்கில் தான் எடுத்து வச்சுருக்கேன். கோல்டாக இருந்தாலும் கவரிங்காக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இதுவான மாதிரி போகும். அதாவது வெல்த்து போன மாதிரி அந்த மாதிரி இருக்க பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி நம்ம வீட்டில் ஜுவல்ஸ் வந்து கோல்டில் இருந்துச்சுன்னா கோல்டு எப்படி போடுறது நீங்கள் நினைக்கலாம். அதில் வந்து ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். நம்ம கையால் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த தண்ணியில் வந்து அந்த அழுக்கெல்லாம் அழகாக வந்துடும். ஏன்னா நம்ம சுடுத்தண்ணி உப்பு போட்டிருக்கனால அந்த அழுக்கெல்லாம் அழகாக ரிமூவ் ஆகிடும். நகை கடலெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க, வாஷ் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம கடையில் போய் கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வந்து பண்ணிடலாம். நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து அந்த சுடுத்தண்ணில் வந்து ரிமூவ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணி வந்து இதில் அவ்வளோ அழுக்கெல்லாம் இல்லை. நம்ம இது கோல்டில் வந்து போட பார்த்து நல்லா அழுக்கெல்லாம் நிறைய வந்து இதில் வந்துடும். நான் வந்து கவரிங்கில் தான் போட்டிருக்கேன். கவரிங்காக வந்து கொஞ்சம் அந்த வெல்த்து போனமே இருந்தது கூட கொஞ்சம் நல்லா பளபளன்னு ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளபள நம்ம நகைலாம் வந்து பளபளன்னு இருக்கும். இதை வந்து ஒரு துணியில் வச்சு நம்ம அழுத்தி தொடச்சிட்டோம்னா அதில் இருக்க ஈரத்தன்மைலாம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.